ஹலோ கைஸ் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் வந்து பார்த்தீங்கன்னா எம் லெவல் ராயல் பாஸுடைய ஃபுல் லீக்ஸ் தாங்க இந்த வீடியோவிலேருந்து பார்க்க போகிறோம். ஸோ பக்காவான லீக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கிடச்சிச்சு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த லீக்ஸுடைய கிரெடிட்ஸ் கோஸ் டு மேத் தமையா ப்ரோ, தேங்க்யூ ஸோ மச் ப்ரோ. ஸோ கைஸ் இது வந்து பார்த்திங்கன்னா M10. ஓகே இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம எம் லெவல் வந்து பார்க்க ஆரம்பிச்சிடலாம். ஓகே இப்போ வந்து வீடியோக்குள்ள போயிடலாம். அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியது, நம்ம சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல்லிங் நாளில் போட்டுக்கோங்க. இப்போ வாங்க கைஸ் வீடியோக்குள்ள போகலாம். ஸோ கைஸ் இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா எம் லெவல் ராயல் பாஸு, நீங்கள் வந்து பார்க்குறீங்களா, அதுதான் வந்து RP50 ட்ரெஸ்ஸு, எப்படி இருக்குன்னு சொல்லி சொல்லுங்கள். ஸோ சீசன் 9 வந்து அந்த நிஞ்சா செட் இருக்குல்ல, அதே மாதிரியே லைட்டாக வருது. நெக்ஸ்ட் வந்து கன் ஸ்கின்ஸ்லாம் இதெல்லாம் ஓகே. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 360 UC அந்த ராயல் பாஸ் லோகோ அது, ஓகே அதெல்லாம் வந்து பார்த்துக்கோங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம உள்ளே வந்தாச்சுங்க. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா ராயல் பாஸ்க்குள்ள வந்தாச்சு. ஸோ இப்போ வந்து என்ன ரிவார்டுன்னு சொல்லி பார்க்கலாம். RP1 வந்து பார்த்திங்கன்னா ஸ்காரல் ஸ்கின் வந்து கொடுக்குறாங்க. ஓகே மேலே வந்து பார்த்திங்கன்னா ஏதோ ஹிடன் அண்டஸ் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. ஸ்காரல் ஸ்கின் பாருங்களோ, யோ வர்ற மாதிரியோ வர்ற மாதிரியான ஒரு ஸ்காரல் ஸ்கின்னு பங்கமாக இருக்குது. அப்படியே வந்து பார்த்திங்கன்னா கரண்ட் ஒயர்லாம் வந்து சுற்றிருக்கு. சூப்பரான ஒரு ஸ்காரல் ஸ்கின் தான்ப்பா உண்மையிலேயே. நேமே வந்து எலக்ட்ரோடெக்னு சொல்லி போட்டிருக்கு. ஸோ அவுட்ஃபிட் வந்து பார்த்திங்கன்னா இதுதாங்க அவுட்ஃபிட்டு. அவுட்ஃபிட் வந்து எப்படி இருக்குன்னு சொல்லி சொல்லுங்கள். அவுட்ஃபிட்டு ரியலி ஒர்த்து தான். அவுட்ஃபிட்டும் வந்து சூப்பராக இருக்குது. ஓகே இது வந்து பார்த்திங்கன்னா அப்படியே வந்து பார்த்திங்கன்னா நம்ம தள்ளிகிட்டே வரலாம். யாப்பா எத்தனையோ வாட்டிப்பா சுற்றி காட்டுவேன். ஓகே இப்போ வந்து பார்த்திங்கன்னா அப்படியே வந்து பார்த்திங்கன்னா வரலாம். ஸோ இதெல்லாம் வந்து மெட்ரோ காயினு. ஓகே இது வந்து பார்த்திங்கன்னா எட்கீருங்க. ஸோ எட்கீர் வந்து பார்த்திங்கன்னா அல்டிமேட் ட்ரெண்ட் செட்டர் கவர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ ஓகே இதுக்கும் அவுட்ஃபிட்டுக்கும் சம்மந்தமே இல்லை ஆனால், பட்டு ஓகே ஓரளவுக்கு பரவாயில்ல. பின்னாடி அந்த கொண்டனால வந்து ஏதோ கொஞ்சம் நல்லா இருக்குதுன்னு வந்து சொல்லலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா மாஸ்க்கும் வந்து கொடுக்குறாங்க RP5. இது வந்து ஃப்ரீ மாஸ்க். இது ஃப்ரீயா? ஆஹா ஃப்ரீ இல்லைப்பா, இது வந்து பார்த்திங்கன்னா ராயல் பாஸ்போர்ட்டை தான் வந்து இந்த மாஸ்க் வந்து கிடைக்கும். மாஸ்க்கு ஓகே ஏதோ ஓரளவு பரவாயில்லன்னு சொல்லி சொல்லலாம். சம்மந்தமே இல்லை, மாஸ்க்குக்கும் அவுட்ஃபிட்டுக்கும் ட்ரெஸ்ஸுக்கும் சம்மந்தமே இல்லாமல் தான் கொடுத்துருக்கான். பட் என்ன பண்ணுறது, ஓகே போட்டாச்சு. ராயல் பாஸ்போர்ட்டை எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி தானே ஆகணும். பார்த்துக்கோங்க. அது அப்படியே வந்து பார்த்திங்கன்னா எகிரி ஒரு ஜம்ப்பு அவ்வளோதான். ஸோ அதுக்கப்புறம் வந்து அவதாரு ஆர்னமெண்ட்டு அதெல்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அப்படியே தள்ளிகிட்டே வந்தால் வேறு என்னென்ன ஆர்னமெண்ட்டு அதே தான் காட்டுறாங்க. இருங்க நம்ம ஸ்பீடாக முடிக்கலாம் வீடியோவை. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பாராஷூட் ஸ்கின்னு RP20 வந்து கொடுக்குறாங்க. ஃப்ரீ ராயல் பாஸ்க்கு பாராஷூட் ஸ்கின்னு, பெய்ட் ராயல் பாஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த மாலட்டோ ஸ்கின் வந்து பார்த்திங்கன்னா கொடுக்குறாங்க. அதான் அந்த ஃப்ளேம்ஸு, அதான் தூக்கி போட்டால் வந்து நெருப்பெரியும்ல அந்த ஸ்கின்னு. ஸ்கின்னு பங்கமாக இருக்குது, ரியலி சூப்பரு. வந்து அப்படியே தள்ளிட்டே வரலாம், வேறு என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட் வந்து RP25 வந்து பார்த்திங்கன்னா இந்த அவுட்ஃபிட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நல்லாயிருக்கு அவுட்ஃபிட்டு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே தள்ளிட்டே வரலாம். ஸோ அதுக்கப்புறம் RP30 வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளைட் டுடி ஸ்கின் வந்து கொடுத்துருக்காங்க. சூப்பராக இருக்குது ஃப்ளைட் ஸ்கின்னு. சூப்பர்னால் ரொம்பலாம் இல்லை, ஓகே ஓரளவு பரவாயில்ல. நெக்ஸ்ட் வந்து எமோட் பாருங்கள், இது வந்து ராயல் பாஸ் எமோட்டு. ஓய் ஓய் மேஜிக் ஷோப்பா பார்த்திங்கன்னா மிரர் இருக்கிற மாதிரி அப்படியே வந்து பார்த்திங்கன்னா ஏதோ எமோட் வந்து போடுது. சூப்பராக தான்ப்பா இருக்குது எமோட்டு. இப்போ வந்து அப்படியே தள்ளிக்கலாம். ஓகே அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா RP35 ஃப்ரீ ராயல் பாஸில் நம்மளுக்கு யூசர் டைவுடைய ஸ்கின் வந்து கொடுக்குறாங்க. உண்மையிலேயே சாமா ஒர்த்து, சூப்பராக இருக்குது யூசர் டைவுடைய ஸ்கின்னு. எல்லோ கலராக அதுவும் பல்ச்சின்னு நல்லா தெரியும். ஓகே அப்படியே தள்ளிகிட்டே வரலாம், வேறு என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு தள்ளிகிட்டே வந்தால் ஓகே. RP40 வந்து பார்த்திங்கன்னா M16 அந்த A4 கன் ஸ்கின் வந்து கொடுத்துருக்காங்க. பயோடெக் M16 A4ன்னு சொல்லிட்டு. ஸோ தள்ளிகிட்டே வரலாம். நெக்ஸ்ட் வந்து ஃபைனலி RP50. ஸோ RP50 வந்து பார்த்திங்கன்னா இந்த அவுட்ஃபிட் தான். ஸோ அவுட்ஃபிட்டு அதோடைய ஹெட்கீர் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சீசன் 9 அவுட்ஃபிட் வந்து போய் செக் பண்ணி பாருங்கள். நிஞ்சா செட்டுன்னு ஒன்று இருக்கும். ஸோ அதுவும் இதுவும் ஒரே மாதிரி தான் இருக்கும். பட் அது நிஞ்சா மாதிரி இது ரெட் கலர் நிஞ்சா மாதிரி இருக்குது, அவ்வளோதான் டிஃப்ரென்ஸு. சூப்பராக இருக்குது ஆனால் அவுட்ஃபிட்டு. பட் M10 ராயல் பாஸை கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் கம்மி தான்ப்பா. M10லாம் பங்கமாக இருக்கும். ஸோ நீங்கள் வந்து ராயல் பாஸ் போடாமல் விட்டுருந்தீங்கன்னா உங்களுடைய ஃபால்ட்டு தான். சூப்பரான ஒரு ராயல் பாஸ் M10 தான். இப்போ இன்னும் கொஞ்சம் நாளில் வந்து முடிய போகுது. பயங்கரமாக இருக்கும் RP50. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா அப்படியே தள்ளிகிட்டே வரலாம், வேறு என்னென்ன கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த ராயல் அட்வென்ச்சரில் வந்து பார்த்திங்கன்னா வரப்போதுங்க. இப்போ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னா அந்த ஹெல்மெட்டு தான். ஹெல்மெட்டு Level 1, Level 2, Level 3 அப்படின்னு சொல்லி வச்சு காட்டுறாங்க, வேறு ஒன்றும் இல்லை. ஸோ அதுக்கப்புறம் வந்து UMP-45 ஸ்கின் ஒன்று இருக்குது. அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ராயல் அட்வென்ச்சரில் வந்து பார்த்திங்கன்னா வருது போல். UMP-45 இருக்குது, ஓகே அதில் தான் வருதுன்னு நினைக்கிறேன். ஆமாங்க, ஸோ அதில் தான் வருது. ராயல் அட்வென்ச்சரில் வந்து கொடுக்குறாங்க. பயங்கரங்க ஐயா ஐயா செம்மையாக இருக்குது. ஒரு அப்கிரேடபிள் பண்ண ஸ்கின் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்குது ஸ்கின்னு. பட் இது நார்மல் தான், அது ராயல் அட்வென்ச்சரில் வந்து வருது. ஓகேவா? சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில். ஸோ வீடியோ வந்து பிடிச்சிருக்கோம் நினைக்கிறேன்.
காட்டிக்கிறேன். ஸோ ராயல் பாஸ் வந்து காட்டிட்டேன். எம்லவில் ஃபுல்லாக வந்து பார்த்தாச்சு ராஜல் அட்வென்ச்சரில் என்ன வரும், சாதால் எப்படி வரும்னு சொல்லிட்டு. ஓகேவா? ஓகே, ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய் கைஸ், அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.